ஹே காஸ் வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கூகுள் அசிஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னு தெரியும், உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அசிஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னு தெரியுமா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக விளக்கம் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு பவர் பட்டனோ இல்லை பவர் பட்டனோட வால்யூம் டவுன் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுவோம், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் அசிஸ்டன்ட். இந்த ஆப்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் அசிஸ்டன்ட் இந்த ஆப்பை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஸ்க்ரீன்ஷாட் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த செட்டிங். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அசிஸ்டன்ட் ஆப் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஓகே கொடுத்துடணும். பேக் வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக் வந்துடுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் நீங்கள் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை வந்து ஆஃப் பண்ணிட்டு பட்டன் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பட்டன் மோடுக்கு வந்து மாற்றிட்டேன், ஜஸ்ட் நீங்கள் டன் கொடுத்துருங்க. இப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ராப் ஆப்ஷனை வச்சு நீங்கள் பர்டிகுலராக எந்த ஒரு பிளேஸை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமோ ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து பிளேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டா போதும் இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சேவ் ஆயிரும். ஸ்க்ரீன்ஷாட் அசிஸ்டன்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் ஏதாவது ரீட் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது ஆப்பை ஆக்சஸ் பண்ணும்போதோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பர்டிகுலர் இடத்த வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு. ஸோ மறக்காமல் இந்த ஆப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆப்க்கான லிங்க் நான் சொன்னது போல வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறத மறக்காமல் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.